வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா மீன் பண்ணைக்கு வந்திருக்கோம். அதை பற்றி நமக்கு சொல்கிறதுக்கு யார் வந்திருக்கான்னு பார்த்தா விவசாயி திரு வெள்ளைச்சாமி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு நேர்காணல் பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த மீன் பண்ணை வந்து எவ்வளவு பரப்பளவில் நம்ம செஞ்சுருக்கோம் சார்? இது ஒரு 10,000 சதுரடியில் செஞ்சுருக்கோம் சார். இந்த மீன் பண்ணை 10,000 சதுரடி, ஆழம் வந்து 2 மீட்டர் ஆழம். சரிங்க சார். மீன் குஞ்சு வந்து எங்கே சார் நம்ம வாங்கி விட்டுருக்கோம்? அப்போ நிலக்கோட்டை இல்லை மீன் வளர்த்துற பண்ணை வச்சுருக்காங்க. மீன் குஞ்சு விற்கிற பண்ணை அரசாங்கம் மூலியமாக. சரிங்க. நம்ம தமிழ்நாடு அரசு வச்சுருக்கேன், அந்த பண்ணை மூலமாக தான் வாங்கினேன். சரிங்க சார். என்ன வகையான குஞ்சு நம்ம வாங்கியிருக்கோம் சார்? அது இந்த சிசி மீன் சொல்லி, கெண்ட மீனில் சிசி மீன் சொல்லி, சாதா கெண்டுன்னு சொல்லுவாங்க தமிழில். அதுதான் காட்லா மீன். காட்லா மீன் 2 விட்டுருக்கேன். சரிங்க சார். எவ்வளோ சார் விட்டுருக்கீங்க? 10,000 சதுரடிக்கு வந்து நம்ம எவ்வளோ மீன் குஞ்சு நம்ம உள்ளலாம்? உள்ளே வந்து 6,000 மீன் உள்ள வந்தாலும் 6,000 மீன் விட்டுருக்கேன். 6,000 மீன் குஞ்சு விட்டுருக்கேன். கட்லா வந்து ஒரு 2,000, சிசி மீன் ஒரு 4,000 வாங்கி விட்டுருக்கேன். சரிங்க சார். இதில் வந்து இறப்பு விகிதம் ஏதாச்சும் நமக்கு வருதா சார்? இறப்பு விகிதம் அதிகமாக இல்லை. இந்த காக்கா குருவி பிடிக்கிறது ஒரு வருஷத்துக்கு ஒரு 500-1,000 சேதாரம் போயிடும். சரிங்க சார். உணவு முறைன்னு சொல்லி நம்ம என்ன சார் போடுறோம்? உணவு முறைன்னு முதல்ல சாப்பாடு ஆக்கி டெய்லி வந்து 10 கிலோ அரிசி சாப்பாடு போட்டு வேக வச்சு ஒரு 3 கிலோ தவிட்டில் கலந்து ரெகுலராக போடணும். அப்புறம் புண்ணாக்கு வந்து வாரத்துக்கு ஒரு 5 கிலோ போடணும். மிச்சது மாட்டு சாணங்கள் ஈரச்சாணமாக இருந்தால் கொஞ்சம் நல்லது, இல்லாட்டி மாட்டு எருவு வாங்கி அதை டெய்லி வந்து 20-30 கிலோ போடணும். சரிங்க சார். எத்தனை இதில் வந்து எத்தனை மாதத்தில் வந்து நம்ம ஈல்டு எடுக்கலாம் சார்? ஈல்டு எடுக்கணும்னா 7 மாதத்துலேருந்து 8 மாதம் ஆகுது சார். இப்போ 8 மாதம் முடிய போகுது, அடுத்த வாரம் எடுக்கணும் சார். சரிங்க சார். இதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மேலே வந்து காக்கா குருவி எதுவும் மீன் குஞ்சுகளை கொத்திட்டு போகாத அளவுக்கு மேலே வந்து வலை போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம பண்ணையில் வந்து வலை போடலை. எதனால் வலை போடல சார்? நம்ம வலை போடல, சாசி காக்கா குருவிகள்லாம் வர்றதில்லை. அப்படி வந்தாலும் இந்த வில்லு வில்லை வச்சு அதை விரட்டிடுவாங்க. ஒரு இடம் விரட்டிவிட்டு அப்புறம் வராது. சரிங்க சார். அடுத்து வந்து தண்ணி முறைங்கிறது எத்தனை நாளைக்கு நம்ம ஒரு சுழற்சி முறையில் தண்ணி விட்றோமா, இல்லை தரையில் விட்டுருக்கனால தண்ணி எதுவும் தேவையில்லையா சார் சுழற்சியில்? தரையில் விட்டுருக்கனால தண்ணி ஒன்றும் தேவையில்லை. அசமாக கூட தண்ணி, அந்த பிராணவாயு மீன் கிடைக்கிறனால தண்ணி பத்தலைன்னா ஒரு மாதத்துக்கோட மோட்ரு கிணத்து மோட்ரு தண்ணியை திறந்து விட்டு அதை கூலிங் ஹீட்டை வந்து கூலிங் படுத்தணும். வேறு ஒன்றும் இல்லை ஹீட் அடைஞ்சுன்னா. அப்புறம் இலை தலைகள்லாம் உணவு போட்டுக்கணும். கொட்டையெல்லாம் வாழையெல்லாம் இது மாதிரி தலைகள்லாம் அதை வெட்டி அதை போட்டுக்குவோம். சரிங்க சார். வேறு ஏதாச்சும் மீனுக்கு நோய் தாக்கம் ஏதாச்சும் வருதா சார்? இல்லை அதை கட்டுப்படுத்துக்கு நம்ம எதுவும் மருந்து நம்ம தெளிக்கிறோமா சார் உள்ள? மருந்து ஒரு 15-20 நாளைக்கு ஒரு 5 கிலோ மஞ்சள் தூள் போட்டோம்னா சரியாக போயிருந்தார். சொறி சொறியாக வர மீனுக்கு அது வராது. ஒரு 5 கிலோ மஞ்சள் தூளை தண்ணிக்குள்ள தெளிச்சு விட்டோம், 4 பக்கம் போட்டு விட்டோம்னா அது அந்த மஞ்சள் தூள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தினால அந்த மீனுக்கு நல்லது. அதனால் மீனுக்கு சீக்கு வர்றதில்லை. சரிங்க சார். இதை வந்து மொத்தமாகவே நம்ம விற்றுருவோமா, இல்லை ஒரு 2-3 கிலோ நம்ம வர்ற வாடிக்கையாளருக்கு தந்தாப்படி நம்ம விற்றுருவோமா சார்? மொத்த வியாபாரி கேட்டால் நாங்கள் கொடுத்துருவோம் சார். சும்மா சில்லறை கிராமத்தில் பல ஊர் 10 கிராம் இருக்குது பக்கத்தில் சுற்றி, அவங்க வந்து கேட்டாலும் சில்லறை விலையில் போய் கொடுத்துடலாம். சரிங்க சார். 1 கிலோ மீனுக்கு வந்து 8 மாதம் நம்ம ஈல்டு எடுக்கிறோம், எவ்வளவு செலவாகுது, நமக்கு எவ்வளோ சார் லாபம் வரும்? இது 6,000 மீன் விட்டுருக்கு சார். ஒரு 100 ரூபா விற்றாலும் 6 லட்சம் ரூபா ஆகும். ஒரு 1.5 லட்சம் ரூபா செலவழிங்க. 1.5 லட்சம் ரூபா. சரிங்க சார். சார், புதுசாக மீன் பண்ணை ஏதாச்சும் ஆரம்பிக்கணும்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களோட அறிவுரைகள் வந்து என்னவா சார் இருக்கும்? முதல்ல மீன் பண்ணை ஆரம்பிக்கிறா இருந்தால் முதல்ல நம்ம தமிழ்நாடு மீன் வளத்துறை நம்ம காட்டாச்சேரிக்கு அருகில் இருக்குது. மீன் வளத்துறை தலைமையில் உள்ளங்க திண்டுக்கல் மாவட்டத்துக்கு. அங்கே போய் அங்கே இருக்க அதிகாரி ஏடி அம்மா இருப்பாங்க, மேடம் தான் இருக்குது பெரும்பாலும். அவங்கள்ட்ட போய் கேட்டால் அதுக்கு அறிவு இருப்பாங்க. அதுக்கு போய் ஒரு 1,000 ரூபா வரைக்கும் செலவழிக்கணும். முதல்ல லைசன்ஸு இதெல்லாம் வாங்கினேன், அவங்களுக்கு அனுமதி வாங்கினேன். அந்த சங்கத்தில் உறுப்பினாங்கன்னு அப்புறம் பதவி கட்டணும்னு ஒரு 650 ரூபா வாங்குறாங்க. அப்புறம் இந்த சிட்டாடங்கள் ஸ்கெட்சு டோபா ஸ்கெட்சு எல்லாம் போட்டு எஃப்எம்லாம் போட்டு வாங்கி வந்து குடிச்சு விட்றாங்க. அந்த இதுக்கு எந்த இடத்துல இருக்குது எந்த குழி இருக்குன்னு. அப்புறம் கடைசி கவர்மெண்ட்டும் அது மானியம் வர்றது இருக்குது. ஒரு பண்ணைக்கு வந்து 7,500 ரூபா மானியம் தர்றாங்க வருஷத்துக்கு ஒரு 7,500 ரூபா. ஆமாம். அதுக்கு நம்ம போய் 15 வைக்கணும். பதிஞ்சு வைக்கணும்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட நாள் கூப்பிட்டோன்னா வந்து பார்ப்பாங்க. அவங்க மீன் விடுறதுலேருந்து மீன் வளர்க்குறது ஒரு முறை வந்து மாதம் ஒரு 2 மாதத்துக்கு வந்து பார்வெட்டு போவாங்க. எப்படி வளர்க்கணும் சில அறிவுரை சொல்கிறாங்க. அப்புறம் அது மாதிரி நம்ம செஞ்சோம்னாவே போதும். அப்புறம் ஒன்று வேறு நோய் தாக்கணும்னா மஞ்சள் தூள் மட்டும் போட்டால் போதும். அப்புறம் புண்ணாக்கு போட்டால் கொஞ்சம் இடம் கொஞ்சம் சாதிச்சு வரும்.
அப்போ புண்ணாக்கு விலை 40 ரூபாயிலிருந்து 60 ரூபா ஏறி போச்சு. அதனால வந்து கொஞ்சம் விவசாயிகள் கொஞ்சம் புண்ணாக்கு போட கஷ்டம்தான். இருந்த போதெல்லாம் அந்த இன்னும் மானியத்தெல்லாம் அரசு வந்து கூட்டி கொடுக்கணும். சரிங்க சார், ஒரு 15,000 கொடுக்கணும், கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் முத முத போடுறவங்களுக்கு. சார், இப்போ வந்து நீங்கள் 10,000 சதுரடிக்கு வந்து சுற்றுலாவுக்கு வந்து நீங்கள் மீன் பண்ண அமைச்சிருக்கீங்க சார், இது மீன் பண்ண அமைக்கிறதுக்கான செலவு மட்டும் எவ்வளோ சார் ஆச்சு? இது வந்து செலவு வந்து என்னுடைய செலவு இல்லை, சொந்த செலவு இல்லை. இது வேளாண்மை பொறியியல் துறையில் மருந்து மாவட்ட ஆட்சியர் மூலயமா வந்து அதில் சிட்டடங்கள் எப்பவுமே அதெல்லாம் நம்ம நிலத்துடைய அடங்களை கொடுத்தோம்னா சர்வே நம்பர்லாம் கொடுத்தோம்னா அவங்களே வந்து வேண்டிய பரப்பு வெட்டி கொடுத்துட்டு போகிறாங்க. ஃப்ரீயாக தான் விட்டுறாங்க கவர்மெண்ட்டு, அவங்க சொந்த செலவில் கவர்மெண்ட் அரசாங்க செலவில் நமக்கு ஃப்ரீயாக வெட்டி கொடுத்துறாங்க. நம்ம இடம் மட்டும் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம பொறுப்பு. கீழே வந்து பார்த்தோம்னா மற்ற பணியிலலாம் வந்து தண்ணியை வந்து இது பண்ண கீழே உறிஞ்சிக்காத அளவுக்கு வந்து தார் பாய் போட்டிருப்பாங்க, நம்ம ஏன் சார் தார் பாய் போடலை? தண்ணி பற்றாக்குறையினால அவங்க வந்து இப்போ இது தண்ணி நிற்கிற இடமா பார்த்து போட்டோம்னா தார் பாய் போடணும் இல்லை. தார் பாய் போட்டோம்னா அது ரொம்ப ஹீட் ஆகும், ஹீட்டாக ரெண்டாவது இந்த கோழி கழிவுகள்லாம் கோழி தலை கல்லாம் கொண்டு போட்டுருவாங்க, அந்த தண்ணி கெட்டு போயிடும். கெட்டு போச்சுன்னா மீனுக்கு சீக்கு வந்துடும், அது மீன்லாம் இறந்து போயிடும். நம்ம வந்து அந்த மீன் கழிவுலாம் போடாமல் இயற்கை முறையில் அந்த உணவு மாட்டேருவு அரிசி கோதுமை இது மாதிரி கோதுமை போடுறோம். ஏன்னா வேக வச்சு தவிடுகள்லாம் கலந்து போடுறதுனால புண்ணாக்கெல்லாம் தவிடு போனால் அது சீக்கு விழுவாது, தண்ணியும் கெட்டு போகாது, வாட்டர் அப்படியே சுத்தமாக இருக்கும். சரிங்க சார், நன்றி சார். உங்களோட பொன்னான நேரங்களை வந்து நம்ம சேனலோட பகிர்ந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி, நன்றி, வணக்கம், ரொம்ப நன்றி.